இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியோட முழு கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு சவ்யசாச்சி. சரி வாங்க நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸை காமிப்பாங்க. இந்த பஸ்ல மொத்தமா 21 பேரு டிராவல் பண்றாங்க. இந்த 21 பேருக்கும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட அறிமுகம் இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு அப்படின்னு சுத்தமா தெரியாது. ஆனா இந்த 21 பேரும் காமனா அருண் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அருணை பத்தி மட்டும் இந்த பஸ்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த பஸ்ஸுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பெரிய மலைக்கு மேல இருந்து இந்த பஸ் கீழே விழுது. இந்த பஸ்ஸுக்குள்ளதான் படத்தோட ஹீரோவும் இருக்காரு. இவரோட பேரு விக்ரம். இந்த பஸ் மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்தனால எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்ப இது நியூஸ்ல எல்லாம் வருது. ஆனா விக்ரம் மட்டும் உயிரோட தப்பிச்சிருவாரு. உன் கூட பஸ்ல வந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஆனா நீ மட்டும் உயிரோட தப்பிச்சிருக்க. இதை நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு விக்ரம்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா டாக்டர் சொல்வாரு அதே மாதிரி உன்னோட உடம்புல நீ அன்கான்சியஸா இருந்தப்போ ஒரே ஒரு பார்ட் மட்டும் ரொம்பவே ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னு இந்த டாக்டர் சொல்வாரு அது விக்ரமோட இடதுகை தான் விக்ரமோட இடதுகை மட்டும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சுத்தமா செய்யாது அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா விக்ரமோட அம்மா பிரெக்னண்டா இருக்கும்போது ட்வின்ஸ் இருந்திருப்பாங்க அதாவது ரெண்டு குழந்தைங்க இருந்திருப்பாங்க ரெண்டு குழந்தைங்களுக
குழுவுக்குள்ள இருக்காங்க. அதனால விக்ரமோட இடது கைய அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த இடது கை அதுவாகவே யோசிச்சு அது பாட்டுக்கு என்னென்னவோ பண்ணும். அந்த இடது கை தான் விக்ரமோட இன்னொரு அண்ணன் மாதிரி கூட சொல்லலாம். அதனால விக்ரமோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த இடது கைய அவங்களோட இன்னொரு பையன் மாதிரியே நினைப்பாங்க. அதனால அந்த இடது கைக்கு ஆதித்யா அப்படின்னு பேர் வைப்பாங்க. இந்த விக்ரம்க்கு அவரோட அம்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே விக்ரம்க்கு அவரோட இடது கைனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஏன்னா அவர் ஒன்று செய்யணும்னு நினைச்சா அந்த இடது கை பாட்டுக்கு என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கோம். அதனால விக்ரம்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதனாலேயே சின்ன வயசுலேருந்து விக்ரம்க்கு அவரோட இடது கையை சுத்தமாக பிடிக்காது. இந்த இடது கை இல்லாமல் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் போல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. விக்ரமோட அம்மா திடீர்னு இறந்து போகிறாங்க. விக்ரமோட அப்பாவும் விக்ரம் வளர்ந்தக்கப்புறம் இறந்து போயிடுவாரு. இப்போ விக்ரம் ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரோட அக்கா வீட்டுக்கு வருவார். விக்ரம்க்குன்னு இருக்கிறது இப்போ ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். இந்த அக்காக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு குட்டி பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணோட பேர் மகாலட்சுமி. விக்ரம்க்கு அவரோட அக்கா பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விக்ரம்க்கு அவரோட அக்கா பொண்ணை பார்க்கும்போது அவரோட அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்வார். அதனால விக்ரம்க்கு அவரோட அக்கா பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி பொண்ணு என்ன நல்லா கேட்குதோ அது எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டுலாம் இருப்பாரு. விக்ரம் ஒரு டைரக்டர், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுக்கிற ஒரு டைரக்டராக இருக்காரு. இப்போதான் படத்தோட ஹீரோயினை காமிப்பாங்க. இவங்க பேர் சித்ரா. விக்ரமும் சித்ராவும் காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபாரின்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எடுத்துட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு ஏர்போர்ட் வந்திருப்பாங்க. அப்போ விக்ரம்க்கு அவரோட அக்கா பொண்ணு அந்த குட்டி பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்கோம். ஃபோன் பண்ணிட்டு அம்மா என்ன ஹாஸ்டலில் சேர்க்க போகிறாங்களாமா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு விக்ரம் கிட்ட சொல்லும். நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா ஒன்று ஹாஸ்டல்லாம் சேர்க்க மாட்டாங்க, நான் வந்து அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு விக்ரம் பேசிட்டு அந்த ஃபோனை வச்சிருவாரு. இப்போ இந்தியாவுக்கும் வந்துட்டாரு. அவரோட அக்கா வீட்டுக்கு வருவாரு. வந்த அவரோட அக்கா வீடு அங்கே இடிஞ்சு போய் இருக்கும். சிலிண்டர் வெடிச்சு அந்த வீடு இந்த மாதிரி ஆயிருச்சு. உள்ளுக்குள்ளே இருந்த விக்ரமோட அக்கா ஹஸ்பண்டும் அந்த குட்டி பொண்ணும் இறந்து போயிட்டாங்க. விக்ரமோட அக்கா மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. அவங்களுமே ரொம்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. விக்ரம் அவரோட அக்காவை பார்க்கறக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாரு. அப்போ விக்ரமோட அக்கா ஹஸ்பண்டும் அந்த குட்டி பொண்ணு இறந்து போன அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தருவாங்க. அந்த ரிப்போர்ட்ல விக்ரமும் சைன் பண்ணுவாரு. விக்ரம்க்கு ரொம்பவே சோகமா இருப்பாரு, ரொம்ப அழுகெல்லாம் செய்வாரு. அப்போ விக்ரம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்ப்பாரு. அதுல விக்ரம் அக்கா ஹஸ்பண்டும் அந்த குட்டி பொண்ணு இறந்து போனதுக்கான டைம் போட்டிருப்பாங்க. மதியம் 3:30 இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டைம் போட்டிருப்பாங்க. இதை பார்த்த விக்ரம்க்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கும். ஏன்னா விக்ரம் ஃபாரின்ல இருக்கும்போது அந்த விக்ரமோட அக்கா பொண்ணு அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல விக்ரம்க்கு 4:30 ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணியிருக்கோம். இதை விக்ரம் யோசிப்பாரு. அப்ப நிச்சயமா விக்ரமோட அக்கா பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு விக்ரம்க்கு தெரிய வரும். இப்ப ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு கார் எடுத்துட்டு விக்ரம் போயிட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு வேணுன்னு சில பேர்
விக்ரம் கார் வர அந்த ரூட்ல பார்த்தீங்கன்னா ஆணிலாம் வச்சு விட்டுருவாங்க. விக்ரமோட காரும் பஞ்சர் ஆகி அங்கே நின்றோம். அப்போ திடீர்னு விக்ரம்க்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். இவர் தான் இந்த படத்தோட வில்லன். இவரோட பேர் அருண். இவர் பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சொல்கிறாருன்னு விக்ரம்க்கு சுத்தமாக புரியாது. அப்போ தான் இன்னொன்று சொல்வார், உன்னோட அக்கா பொண்ணு என் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்வார். அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். இதை கேட்குற விக்ரம்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கும். எதுக்காக நீ என்னோட அக்கா பொண்ணை கடத்தி வச்சிருக்க அப்படின்னு விக்ரம் கேட்பாரு. உன்னோட அக்கா பொண்ணை கடத்தினது மட்டும் இல்லை, அந்த வீட்டையே பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணதும் நான் தான். உன்னோட அக்கா ஹஸ்பண்டு இறந்து போனதுக்கும் காரணமானவன் நான் தான். இதை மட்டும் இல்லாமல் இப்போ நீயும் என்னால் சாக போகிற அப்படின்னு இந்த வில்லன் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவாரு. அப்போ திடீர்னு ஒருத்தர் கத்தி எடுத்துகிட்டு வந்து விக்ரமை கொலை பண்ண பார்ப்பாரு. அப்போ விக்ரமோட இடது கை தானாகவே அந்த கொலை பண்ண வரவரோட கையை அப்படியே தடுத்துரும். அந்த கத்தி எடுத்த அவரையே திருப்ப குத்தவும் செஞ்சிடும். இப்போ இறந்து போனார்ல இவரோட ஃபோனுக்கு அந்த வில்லன் ஃபோன் பண்ணுவார். அந்த ஃபோனை விக்ரம் தான் எடுப்பார். டே அவனை போட்டு தள்ளிட்டியா அப்படின்னு இந்த வில்லன் கேட்பாரு. டே நான் இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு விக்ரம் சொல்வார். ஓ நீ இன்னும் சாகலையா, உன்னை கொலை பண்ணுறது கஷ்டம் தான் போல, இருந்தாலும் பரவாயில்ல அதை நான் செஞ்சிருவேன், வெல்கம் டு மை ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் மறுபடியும் ஏதோ மந்திர மாதிரிலாம் சொல்வார். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு விக்ரம்க்கு சுத்தமாக புரியாது. டே நீ என்ன சொல்கிற, எதுக்காக இப்படி பண்ணுறேன்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும், என்னோட அக்கா பொண்ணை உன்கிட்ட இருந்து நிச்சயமாக நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி என்னோட குடும்பத்தில் இருக்க ஆளுங்களை கொலை பண்ணதுக்காக உன்னை நிச்சயமாக நான் கொல்லுவேன் அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டு அந்த ஃபோனை வைப்பாரு. இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரை பார்க்கறக்காக விக்ரம் வருவார். எதுக்காக இப்படி ரிப்போர்ட்டை மாற்றினீங்க அப்படின்னு விக்ரம் கேட்பாரு. அப்போ தான் அந்த டாக்டர் சொல்வார், இந்த டாக்டரோட ஒய்ஃபை வில்லன் கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நீ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றினா மட்டும்தான் உன்னோட ஒய்ஃபை உயிரோடு விடுவேன், இல்லாட்டி கொன்றுவேன் அப்படின்னு வில்லன் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த டாக்டரும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றியிருப்பாரு. இதெல்லாத்தையும் விக்ரம் கிட்ட இந்த டாக்டர் சொல்வாரு. இதனால இந்த டாக்டரையும் அந்த வில்லன் கொலை பண்ணிடுவாரு. இப்போ அந்த வில்லன் விக்ரம்க்கு ஃபோன் பண்ணுவாரு. இனிமே நான் என்னென்னலாம் சொல்றனோ அதை நீ கேட்டுதான் ஆகணும், ஏன்னா உன்னோட அக்கா பொண்ணு என் கிட்ட இருக்கு அப்படின்னு இந்த வில்லன் மிரட்டுவாரு. இப்போ விக்ரமை ஒரு பீடா கடைக்கு இந்த வில்லன் போக சொல்வாரு. அங்கே போயிட்டு ஒரு பொருளையும் வாங்க சொல்வாரு. அந்த பொருளை விக்ரம் வாங்கிடுவாரு. அதுக்கான பணத்தை விக்ரமோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த பீடா கடைக்காரனோட அக்கௌண்ட்டுக்கு இந்த வில்லன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. 1,00,000 ரூபா கிட்ட விக்ரமோட அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாரு. அடுத்து ஒரு ரெட் கலர் கார் இருக்க இடத்துக்கு இந்த வில்லன் விக்ரமை போக சொல்வாரு. விக்ரம் அந்த இடத்துக்கு போனா அங்க ஒரு குட்டி பையன் பயங்கரமா அடிபட்டு ரத்தத்தோட இருப்பான். அந்த பையனை காப்பாத்தி விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாரு. அடுத்து இந்த வில்லன் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு விக்ரமை போக சொல்வாரு. அங்க போயிட்டு ட்ரெயினை மாத்தி மாத்தி விக்ரமை ஓட விட்டே இருப்பாரு. விக்ரம் பீடா கடையில ஒரு பொருள் வாங்கினார்ல, அந்த பொருளை வில்லனோட ஆள் ஒருத்தன் வந்து வாங்கிட்டு போயிருவான். அடுத்து விக்ரம் கிட்ட ஒன்னு சொல்வாரு, இந்த ட்ரெயின் போற ரூட்ல நேரா ஓடி வந்தேன்னா 9 நிமிஷத்துல என்ன நீ பார்க்கலாம், என்ன நீ பார்க்கணும்னா வேகமா ஓடி வா அப்படின்னு சொல்வாரு. அப்ப விக்ரம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல இருக்க ஒரு தண்ணி எடுத்து குடிப்பாரு. அந்த தண்ணியில ஏதோ மயக்க மருந்து மாதிரி கலந்துருப்பாங்க போல. விக்ரமால ஓடவே முடியாது, மயக்கமா வந்துட்டு இருக்கும். அப்ப அங்க ஒரு கரண்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள விக்ரம் கையை விட்டுருவாரு. விக்ரம்க்கு கொஞ்சம் ஷாக் அடிக்கும். அதனால விக்ரம் கொஞ்ச தூரத்துக்கு வேகமா ஓடிட்டே இருப்பாரு மயக்க வராம. வில்லனை பாக்குற நேரத்துல விக்ரம்க்கு கரெக்டா மயக்கம் போட்டு அப்படியே அங்க விழுந்துருவாரு. இந்த வில்லனும் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே அந்த இடத்துல இருந்து போறாரு. இப்ப விக்ரம் வில்லன் வர வச்ச அந்த இடத்த எல்லாத்தையும் ஒரு மேப்ல மார்க் பண்ணுவாரு. மார்க் பண்ணிட்டு கோடெல்லாம் போட்டு பார்ப்பாரு. அப்ப விக்ரமோட இடது கை தானாவே அந்த மேப்பை சுத்தி விடும். அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வரும். இப்ப விக்ரம்க்கு ஒரு ஞாபகம் வரும், அந்த குட்டி பையனை விக்ரம் காப்பாத்தி இருப்பார்ல, அடிபட்டு ரத்தமா இருந்திருக்கும்ல, அந்த குட்டி பையனை காப்பாத்தும் போது அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கார் இருக்கும். அந்த கார்ல 21 அப்படின்னு போட்டிருக்கும். இதை விக்ரம் யோசிப்பாரு. இப்ப அந்த கார் கிட்ட விக்ரம் போவாரு. அங்க போனா அந்த 21 அப்படின்னு நம்பரும் போட்டிருக்கும். இதை விக்ரம் யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்ப விக்ரம சில பேர் வந்து பயங்கரமா போட்டு அடிச்சிருவாங்க. விக்ரமும் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அப்போ அவரோட இடது கை பார்த்தீங்கன்னா தானாவே அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடும். விக்ரமும் மயக்கத்திலிருந்து முழிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா அடிச்சிருவாரு. விக்ரம் அந்த 21 அப்படிங்கிற நம்பரை யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்போ விக்ரமோட இடது கை அங்க ஒரு பஸ் பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பொம்மையை அப்படியே மேல இருந்து கீழே தூக்கி போடும். அந்த பொம்மையை பார்த்தக்கப்புறம் தான் விக்ரம்க்கு இன்னொன்னு தோணும். அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல மலைக்கு மேல இருந்து
இருந்து ஒரு பஸ் விழுந்திருக்குல்ல, அந்த பஸ்ல 21 பேர் தான் இருந்திருப்பாங்க. இந்த 21 நம்பருக்கும் இந்த 21 பேருக்கும் சம்மந்தப்படுது. அதே மாதிரி அந்த பஸ்ல இருந்த 21 பேரும் இறக்குறதுக்கு முன்னாடி அருண் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி காமனா பேசியிருப்பாங்க. விக்ரம் அந்த மேப்ல மார்க் பண்ணும்போது கூட ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டர் தான் வந்திருக்கும். அந்த பஸ்ல வந்த 21 பேருக்கும் அருணுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும். அந்த 21 பேருக்கும் அருணை ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பஸ்ல தான் விக்ரமும் போயிருக்காரு. அப்ப விக்ரமுக்கும் அருணை ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விக்ரம் யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பதான் விக்ரமுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும், அந்த வில்லன் அடிக்கடி விக்ரமுக்கு போன் பண்ணும்போது ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருந்திருப்பாருல, அந்த மந்திரம் என்ன அப்படின்னு கூகுள்ல போட்டு பாப்பாரு. அப்பதான் தெரிய வரும், இந்த மந்திரம் ஒரு கல்யாணத்தப்பெல்லாம் சொல்ற ஒரு மந்திரமா இருக்கும். இந்த கல்யாணத்தப்ப சொல்ற மந்திரத்தை தான் அடிக்கடி விக்ரம் கிட்ட அந்த வில்லன் போன் பேசும்போது எல்லாம் சொல்லிட்டே இருந்திருப்பாரு. இப்பதான் விக்ரம் யோசிப்பாரு, விக்ரம்க்கு அந்த வில்லன் யாரு அப்படின்னு இப்ப தெரிய வந்துடும். அந்த வில்லனோட முழு பேர் அருண்ராஜ். இப்போ படத்துல ஒரு பிளாஷ்பேக், இந்த அருண்ராஜ் இருக்காருல, இவரு விக்ரமோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறக்காக பார்த்த ஒரு மாப்பிள்ளையா இருந்திருப்பாரு. அந்த கல்யாணத்துக்கான நாளும் வந்திருக்கும். இந்த அருண்ராஜும் கல்யாணம் பண்ணிக்கிறக்காக அந்த கல்யாண மேடையில உக்காந்துட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல தான் விக்ரமோட அக்கா வேற யாரையோ ஒருத்தரை லவ் பண்றாங்க அப்படின்னு அவங்கள கல்யாணமும் பண்ணிப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு விக்ரம் தான் சப்போர்ட்டும் பண்ணிருப்பாரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அருண்ராஜுக்கு தெரிய வந்துடும். அங்க அருண்ராஜுக்கு கல்யாணமும் நடக்காது. அந்த டைம்ல அந்த கல்யாணத்துக்கு வந்த அருண்ராஜோட சொந்தக்காரங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பயங்கர மோசமா அசிங்க அருண்ராஜா திட்டிருவாங்க. ஆனா இதுல அருண்ராஜ் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இது அருண்ராஜுக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அருண்ராஜா இந்த மாதிரி அவர் பண்ணாத தப்புக்காக நிறைய பேர் திட்டிருக்காங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமா அருண்ராஜுக்கு ஞாபகம் வரும். அவங்களோட பேர் எல்லாத்தையும் மொத்தமா ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதுவாரு. அந்த லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு. அந்த மாதிரி தான் 21 பேர்த்த அந்த பஸ்ல வர வச்சு மலைக்கு மேல இருந்து ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணி கொலை பண்ணிரலாம் அப்படின்னு இந்த அருண் நினைப்பாரு. அதே மாதிரி பண்ணவும் செஞ்சிருவாரு. அதுல விக்ரம் மட்டும் தான் தப்பிக்க செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விக்ரமோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்கு சிலிண்டர் மாற்ற மாதிரி உள்ள அருண் வருவாரு. வந்துட்டு ஒரு பாமையும் வச்சிருவாரு. இதனாலதான் அந்த வீடும் பிளாஸ்ட் ஆகி விக்ரமோட அக்கா ஹஸ்பண்டும் இறந்து போயிருவாங்க. அடுத்து விக்ரமோட அக்கா பொண்ண அந்த குட்டி பொண்ணும் கொலை பண்ணலாம் தான் அருண் வருவாரு. ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அருணையே ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திரும். அதனால அருண்க்கு அந்த குட்டி பொண்ண ரொம்பவே பிடிச்சு போயிரும். பேசாம இந்த குட்டி பொண்ண நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு அருண் நினைச்சு அந்த பொண்ணு அப்படியே அவரோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்துருவாரு. இதெல்லாத்தையும் இப்போ வில்லன் அருண்ராஜ் விக்ரம்க்கு போன் பண்ணி சொல்வாரு, இனிமே உன்னோட அக்கா பொண்ண நானே வளர்த்துக்கிறேன், ஒருவேளை உன்னோட அக்காக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா எங்க ரெண்டு பேத்துக்கு தானே இந்த பொண்ணு பிறந்திருக்கும். டெக்னிக்கலா பார்த்தா இந்த பொண்ணு என்னோட தான், நானே இந்த பொண்ணை வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் போனை வச்சிருவாரு. அடுத்து விக்ரமோட அக்காவை ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த வில்லன் அவரோட இடத்துக்கு கடத்திட்டு வந்துருவாரு. அப்பதான் விக்ரமோட அக்கா இந்த வில்லன் கிட்ட ஒண்ணு சொல்வாங்க, நீ அவ்வளவு பெரிய மலைக்கு மேல இருந்து அத்தனை பேத்த பஸ்ல விழ வச்சு கொண்டிருக்க, ஆனா என்னோட தம்பி மட்டும் அந்த பஸ்ல இருந்து தப்பிச்சிட்டான், அது எப்படின்னு உனக்கு தெரியுமா? அவனுக்குள்ள ஒருத்தன் இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க, அதனாலதான் அவன் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்தும் தப்பிச்சிருக்கான், இப்ப நிச்சயமா எங்களையும் வந்து காப்பாத்துவான் அப்படின்னு இந்த விக்ரமோட அக்கா வில்லன் கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு வில்லனும் சிரிப்பாரு, என்ன ஒருத்தங்குள்ள ரெண்டு பேரா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாரு. இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா விக்ரமும் கரெக்டா இந்த வில்லனோட இடத்துக்கு வந்துருவாரு. வில்லனோட அடியாளுங்க எல்லாத்தையும் போட்டு பயங்கரமா அடிச்சிருவாரு. அந்த டைம்ல வில்லன் அருண் விக்ரம போட்டு பயங்கரமா அடி அடி அடிச்சிட்டு இருப்பாரு. விக்ரமும் பாத்தீங்கன்னா அவரோட லெப்ட் ஹாண்டால வில்லனை போட்டு பயங்கரமா அடிப்பாரு, வில்லனை கொன்றுவாரு. அதுக்கப்புறம் அவரோட அக்காவையும் அவரோட அக்கா பொண்ணையும் காப்பாத்துறாரு. இதோட இந்த சவ்யசாட்சி அப்படிங்கிற படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.